கொங்கு வேளாள கவுண்டர்களே, நம்முடைய வரலாற்றை அழிப்பதை நோக்கமாக வைத்து செயல்படுவது பாஜக. பல்லர்களுக்கு நம் வரலாற்று பெயரை கொடுக்க முதல் கையெழுத்து போட்டது அமித்ஷா தான். பாஜக ரெட்டியார் சீனிவாசன் குருமூர்த்தி எஸ் ராஜா வேளாளர் நாகரீகத்தை உருவாக்கிய சாதியான வேளாளர்களை அழிக்கும் நோக்குடன் பல கட்ட வேலைகளை கடந்த 5 ஆண்டுகளாக செய்து வருகின்றனர். பாகம் 1. பூர்வகுடி தமிழர்களே, வரலாற்று திருட்டை திட்டமிட்டு செய்து வரும் பல்லர்களின் உண்மை வரலாறு என்ன என்பதை பார்ப்போமா? பல்லர்களுக்கு இன்று எந்த கோவிலிலும் முதல் மரியாதை இல்லை. முதல் மரியாதை என்பது முதல் விபூதி. மண்டகப்படி என்பது 48 நாள் மண்டல பூசையில் 1 நாள் மண்டகப்படி பல்லர் பெற்று வருகின்றன. இந்த மண்டகப்படி என்பது 48 நாட்களில் 48 வகையான சாதிகள் பெறுகின்றன. மண்டகப்படி என்பது வேறு, முதல் மரியாதை என்பது வேறு. முதல் மரியாதை அந்த கோவிலுக்கு வரலாற்று காலம் தொட்டு கொண்டாற்றிய சாதி பெறுவது ஆகும். பல்லர்களுக்கு இன்று ஒரு கல்வெட்டு ஆதாரங்களும் இல்லை. பூர்வகுடி தமிழர்களுக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கும் போது என் பல்லர்களுக்கென்று ஒரு ஆதாரமும் இல்லை. பல்லர்களை பாண்டியன் அடிமை ஆக்கிய கல்வெட்டு ஆதாரங்கள் மட்டுமே உள்ளது. பாண்டியனிடம் அடிமையாக இருந்த பல்லர்களுக்கு நிலம் கொடுத்து உழவு செய்ய வைத்தது நாயக்கர்கள்தான். பல்லர்கள் திருமலை நாயக்கர் பிறந்த நாளை முன்னிட்டு தெப்பக்குளம் திருவிழா கொண்டாடுகின்றனர். பாண்டியர்களை அழித்த நாயக்கர்களின் பிறந்த நாளை பல்லர் கொண்டாடுவதில் இருந்து பல்லர்கள் யார் என்பதை அறியுங்கள். பல்லர் பாண்டியர் எனில் எவ்வாறு மதுரை தெப்பக்குளம் திருவிழாவை கொண்டாடுவார்கள்? பல்லர்கள் தான் பாண்டியர் எனில் எப்படி நாயக்கர் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள்? இனி ஒவ்வொன்றாக போலி வரலாறுகளை வெளியிடுவோம்.